தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த பயணிகளின் உடைமைகளை ஏர்போர்ட் அதிகாரிகள் செக் செய்தனர். சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அட்டைப்பெட்டிக்குள் வெள்ளை நிற முள்ளம் பன்றி டாமரின் குரங்கு குட்டி வைத்திருந்தார். வளர்ப்பதற்காக வாங்கி வந்ததாக இளைஞர் கூறினார். வெளிநாட்டிலிருந்து உயிரினங்களை வாங்கி வரும்போது சர்வதேச வனவிலங்கு பாதுகாப்பு துறையிடம் தெரிவித்து விலங்குகளுக்கு மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் பெற வேண்டும். ஆனால் இளைஞரிடம் அதற்கான ஆவணங்கள் இல்லை. எனவே விலங்குகளை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்துக்கே அனுப்ப ஏற்பாடு நடக்கிறது. இளைஞரிடம் சுங்க அதிகாரிகள், மத்திய வன உயிரின பாதுகாப்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனா்.